Hey guys, welcome back to New Tech Tamil. இந்த வீடியோல டாப் 3 பெஸ்ட் யூஸ்ஃபுல் வெப்சைட் ஃபார் ஃபோட்டோ எடிட்டிங் பார்க்க போறோம். ஸோ டைம் மிஸ் பண்ண வேணாம், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்பர் 1, ஃபோட்டோ ரூம். இந்த வெப்சைட்ல நம்மளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிட்டு அது பேக்ரவுண்ட்ல எடிட் பண்ணணும், ஃபோட்டோ ஆட் பண்ணணும், இல்ல வேற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட பிளர் பண்ணணும், லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னாலும் இதுல வந்து எடிட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்ஸ் எல்லாமே வந்து இதுலயே கிரியேட் பண்ணிக்க முடியும். இது எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க, அதை ஓபன் பண்ணி பாருங்க. சோசியல் மீடியா பிக்சர்ஸ் எல்லாமே இதுல தான் எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோவை நீங்க ரெடி பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்க ஈஸியா அதுல உங்களோட போட்டோவை எடிட் பண்ணிக்க முடியும். அனைத்து விதமான டெம்ப்ளேட்ஸும் வச்சிருக்காங்க போட்டோ எடிட்டிங்ல. ஒரு பெஸ்ட் ஹை குவாலிட்டி இன்ஸ்டன்ட்டா ஒரு போட்டோவை மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்பைடர்மேன் போட்டோ அப்லோட் பண்ணி பாக்குறேன். அப்லோட் பண்ண உடனே போட்டோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபுல்லா ரிமூவ் ஆகி அந்த கேரக்டர் மட்டும் நல்லா தெரியுது. இப்போ நான் அதை டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளியராக தெரியும் எந்த ஃபோட்டோவில் இருந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி கட் பண்ணி காமிக்குது அப்படின்னு. அது எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் கேரக்டர் மட்டும் வந்துட்டு அழகாக வந்து கட் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்கு. அதே போல் கீழே பிளர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் உள்ள இமேஜ் எல்லாமே டோட்டலாக பிளர் ஆகி கேரக்டர் மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக தெரியும். இது போல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் வச்சிருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களோட ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்பர் 2, கட் அவுட் ப்ரோ. இந்த வெப்சைட்டில் ஃபோட்டோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு லோ குவாலிட்டி போட்டோவை நான் அப்லோட் பண்ணி அதை ஹை குவாலிட்டி போட்டோவை மாற்றி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டோனி ஸ்டார்க்கோட ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கிறேன், லோ குவாலிட்டியோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பிறகு அந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகும்போது என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஜூம் இன் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி இருக்கிற மோல இருக்கு இல்லையா ஜூம் இன் பண்ணும்போது. இந்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணி இதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். நான் அந்த ஃபோட்டோவில் ஜூம் இன் பண்ணி காமிக்கும்போது ஃபுல்லாக உடஞ்சி உடஞ்சி இருந்துச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் வெப்சைட் ஃபார் ஃபோட்டோ எடிட்டிங். நம்பர் 3, கிளிப் ட்ராப் ஏ வெப்சைட். இந்த வெப்சைட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வெப்சைட். ஏன்னா இந்த வெப்சைட்ல எல்லாமே பண்ண முடியும். நான் இதுவரைக்கும் ரெண்டு வெப்சைட் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எல்லாமே இந்த ஒரு வெப்சைட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டிங் எஃபெக்டை கொடுத்து அந்த ஃபோட்டோவை லைட்டிங் எஃபெக்ட்டை சேஞ்ச் பண்ணணும் நினச்சாலும் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபோட்டோ நான் டிராயிங் பண்ணுற மூலியமாக ஒரு ஃபோட்டோ கிரியேட்டிவ் ஃபோட்டோவை நான் கிரியேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோட லைட்டிங் செட்டப்பை கொஞ்சம் போல் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாக் ஸ்பாரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இது போல் பயங்கரமாக எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் யூஸ்ஃபுல் வெப்சைட்டாக இருக்கும் இந்த ஒரு கிளிப் ட்ராப் ஏஐ வெப்சைட். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.